நீ யார் என்று சொன்னாய்? நான் தான் சொகுசு. இச்சைகளை தீர்க்கும் பச்சைமலை பாவை. நீ எந்த காரியத்தையும் சாதித்து விடுவாயோ? கனவிலே கண்டதை கண்ணெதிரில் காட்டுவேன். என் அந்தரங்க ஆசையை அரை முடியில் நிறைவேற்றி வைப்பேன். ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறது. அதை தெளிவிக்க உன்னால் முடியுமா? எது? ஆம், நான் அருகில் நெருங்கினால் அவள் மயங்கி விழுந்து விடுகிறாள். நெருங்குவதும் மாதர் மயங்குவதும் தன்னெஞ்சில் பிரியமில்லா தன்மையதால் ஒன்றும் பெரிதல்ல. உடனே குணமா. குணப்படுத்தாவிட்டால் உன் தலை இவ்வளவுதானே? இவளை சந்திரலேகா நாரைக்கு அழைத்துச் செல். மகாராஜா மயங்கணும்,
எள்ளி எள்ளி கொடுக்கணும், அதுதான் எனக்கு பரிசு. ஆனா ஒண்ணு, அவள் எங்க ஜோதியா வந்து ஜொலிக்க போகிறாள், அதை பார்த்து நீங்கள் மயங்கி விழுந்து விட போகிறீர்கள். விழுந்தால் எனக்கு சொல்லி இப்பொழுதுதான் நம் இருவர் மனமும் ஒன்றாகிவிட்டது. நீ ரொம்ப களைத்திருப்பாய். அன்பும் சாந்தமும் ததும்பும் உங்களுடைய திவ்ய முகத்தை பார்த்துக்கொண்டே இருப்பதில் தான் எனக்கு பிரியம். வேறு எதிலும் எனக்கு பிரியம் கிடையாது. சாபாஷ், எவ்வளவு இனிமையாக பேசுகிறாய். இப்படிப்பட்ட பெண்களைத்தான் எனக்கு பிடிக்கும்.
சொல்வேறு செயல்வேறு என்பது சசாங்கரிடம் கிடையாது. இந்த ராஜ்யமே உன்னுடையதுதான். நீ மட்டும் நான் மட்டும் எப்பொழுதும் என் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். அப்பா, எவ்வளவு கஷ்டமான நிபந்தனை. அப்போ சரி என்று சொல்றாயா? வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? அழகு கேட்டு சாத்தது. சந்திரா, நீயே என் ராணி. ராணி? மகாராணி? இந்த தேசத்து ராணி நானா? நானோர் மகாராணியே, உதார குண கலாரதியே. கேட்டியாடி மகாராஜா, என்ன சொல்றான்னு கேட்டுக்கோ. இந்த ராஜ்யத்தையே உன் தரையில் வச்சு கட்ட போறாராம். ஆமா, எப்ப கல்யாணம்? இதோ இப்பொழுதே ஏற்பாடு செய்ய சொல்லுகிறேன். நாட்டியம்? அதெல்லாம் பிரமாதமாக நடக்கும். அதை சொல்லவில்லை. எங்கள் குடும்ப வழக்கப்படி கல்யாணத்திற்கு முன் ஒரு முரசாட்டம் வைக்க வேண்டும். இவ்வளவுதானே? இதுவரையில் யாரும் கண்டிராதபடி ஒரு அற்புதமான முரசாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள்.